லூப்பிங் பார்க்க போகிறோம். இப்போ லூப்பிங்கோட நீட் என்ன, எந்த மாதிரியான இடத்துலலாம் எனக்கு லூப்பிங், இதுதான் நேற்று ஆரம்பித்தோம். லூப்பிங்கிறது வந்து ரிப்பீட்டட் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அது எங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் லூப்பிங். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஒன் அப்படின்னு எழுதுகிறேன். இதையே நான் ஒரு 50 தடவை பண்ணணும்னா எனக்கு இருக்கிற ஒரு சாய்ஸ், இதையே நான் 50 தடவை இப்படி எழுதுறது தான். இப்போதைக்கு லூப்பிங் பார்க்காத வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே எழுதிட்டே இருக்கிறது தான். அப்போ இது வந்து ஒரு நம்ம ப்ரோக்ராமிங் ஏன் கற்றுக்கிறோம், ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டதோட இன்டென்ஷனே வேலையை நம்ம செய்கிற வேலையோட நேரத்தை குறைக்கிறது. ஆனால் இது அதை பண்ணலையே. அப்போ ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கான பேஸ் பாயிண்ட்டையே இப்போ நம்ம பண்ணுறதை அசைச்சிருது. இது இப்போ அவுட்புட் கொடுக்குதானா, அவுட்புட் கொடுக்குது, அதில் பிரச்சனை இல்லை. அவுட்புட் பற்றி நமக்கு எந்த குவஸ்டினும் இல்லை. ஆனால் இது ப்ரோக்ராமிங்கான பேஸ் கண்டென்ட்டையே அசைச்சிருதே. பேஸாக நம்ம வச்சுருக்கிற, இப்போ நான் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். இதில் இதோட அவுட்புட் பார்க்கலாம். இந்த பேஸ் கண்டென்ட்டே நமக்கு இதை அசைச்சிருதே. ப்ரோக்ராமிங்கிறதே ஆட்டோமேஷன் தானே, அப்படிங்கிறதுக்காக தான் லூப்பிங் போகிறோம். அப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னா, இதை இங்கிலீஷில் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கில் எழுதணும். இங்கிலீஷில் எப்படி எழுதணும், டூ த பிலோ ஸ்டெப்ஸ் ஃபார் 5 டைம்ஸ் அப்படி எழுதலாம். கரெக்டாக இப்படி எழுதலாம். இதில் என்ன பண்ணலாம்னா, நம்ம மனசுக்குள்ளே ஒரு கவுண்ட், இது இப்படி ஒரு லைன் எழுதலாம். இன்னொன்று என்ன எழுதலாம் அப்படின்னா, இதை எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கிற கவுண்ட்டை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். டோட்டல் கவுண்ட் இஸ் நவ் ஒன். ஐ ஷுட் இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை ஒன் ஆஃப்டர் பிரிண்டிங் பிலோ ஸ்டேட்மெண்ட் எவ்ரி டைம். இப்போ நான் எழுதுறதெல்லாம் சரியாக பாருங்கள். ஐ ஷுட் ஸ்டாப் வென் த கவுண்ட் பிகம்ஸ் இல்லை வென் த கவுண்ட் இஸ் 5 அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு லைனை மட்டும் நான் எழுதிக்கலாம். இந்த கீழே இருக்கிறத நான் 5 தடவை பண்ணணுங்க. இதை நான் இப்படி எழுதிக்கலாம், கீழே இருக்கிறத நான் 5 தடவை பண்ணணுங்கிறத இப்படி எழுதிக்கலாம். அப்போது இதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சால் எனக்கு போதும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறத ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண தெரியணும், அவ்வளோதான். சரியா, ஐ ஷுட் ஸ்டாப் வென் த கவுண்ட் இஸ் 5. எப்போ கவுண்ட் வந்து 5 ஆகுதோ அப்போ நான் நிறுத்திடணும், அவ்வளோதான். அப்போ இனிஷியல் கவுண்ட் இஸ் 1. சரியா, அப்போ நான் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1, அவ்வளோதான். ஜாவாங்கிறதுனால பின்னாடி ஒரு செமிகோலன், இந்த இடத்துல முன்னாடி இன்ட்டும் ஜாவா அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம். இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை 1 ஆஃப்டர் பிரிண்டிங் பிலோ ஸ்டேட்மெண்ட் எவ்ரி டே. அப்போ ஆஃப்டர் பிரிண்டிங் பிலோ ஸ்டேட்மெண்ட் இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை 1, கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1. அதாவது என்னோடய மைண்டில் இருக்கிற கவுண்ட்டு கூட இந்த 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த லைன் புரியுதா உங்களுக்கு? லூப்பிங்கில் புரிய வேண்டிய இல்லை புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு லைன் இந்த லைன் தான். இது புரிஞ்சிருச்சுன்னா வேறு எதுவுமே வேலை கிடையாது. இங்கே ரைட் சைடு இருக்கிற வேல்யூ லெஃப்ட் சைடு போகுது, அவ்வளோதான் பாயிண்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐ ஷுட் ஸ்டாப் வென் த கவுண்ட் இஸ் 5. அப்போது இந்த இடத்துல எழுதணும், வென் கவுண்ட் இஸ் 5 ஸ்டாப் அப்படின்னு எழுதணும். இதை ஜாவாவில் எப்படி எழுதுவாங்கன்னா, அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் 5 டூ திஸ் அப்படி புரிஞ்சுக்கலாம். When count is less than or equals to 5, do this. அவ்வளோதான். அந்த வென்னுக்கு பதிலாக தான் வைல், வைல் கவுண்ட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, இவ்வளோதாங்க. இதை விதவிதமாக யோசிக்கலாம், இப்படி ஒரு ஸ்டெப்பில் யோசிக்கலாம், இல்லையா இஃப்பை வச்சுட்டு வைலை யோசிக்கலாம். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, இஃப்புக்கும் வைலுக்கும் இப்போ நான் மேலே எழுதியிருக்கிறது புரியுதான்னு சொல்லுங்கள். அது ஒரு அப்ரோச், இன்னொரு ஒரு அப்ரோச்சில் இந்த லூப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ இது இப்படி எழுதியிருக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த அவுட்புட் வேணும்.
சரி 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 கவுண்டையும் ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த அவுட் புட்டுக்காக ஒன்று பிரிண்ட் பண்ணுவோம். சரி ஓகே. இன்னொரு ஒரு அப்ரோச் வந்து இந்த இஃப் நமக்கு ஏற்கனவே புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இஃப்லேருந்து வயலை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இஃபை வந்து அடிஷனுக்கு ஈக்குவலாக சொல்லலாம், வயலை வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். ஏன்னா அடிஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் மல்டிப்ளிகேஷன். நான் அஞ்சு தடவை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னு எழுதுறதுக்கு பதிலாக தான் அஞ்சு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதுறேன். எத்தனை ரெண்டு இருக்குதுன்னு பார்த்து ஒரு அஞ்சு எழுதிட்டு அதை இங்கே எழுதிட்டு இந்த ஸ்டாரை வந்து ஏன் போடுறோம்னா மல்டிப்ளிகேஷனுங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அடிஷன். அதே தான் வயலுங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் மல்டிபிள் இஃப். மல்டிபிள் இஃப்னா எப்படி, இப்போ இதே ப்ரோக்ராமை நான் எப்படி எழுதியிருக்கணும், இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன், இஃப் கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கணும். அதுக்கப்புறமா கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். அதான் சொன்னாங்க, கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்பவும் இதையே பண்ணணும், இஃப் கவுண்ட் அப்படின்னு பண்ணணும். அதுக்கப்புறம் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் திரும்பவும் இதையே பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்கணும். இஃபை வச்சு பண்ணுறதா இருந்தால் இப்படி பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணுனா எனக்கு ஒரு அஞ்சு தடவை நான் இஃப் எழுதியிருக்க வேண்டியிருக்கும். அது அதுக்கடுத்து இன்னொரு ஒரு வேலை. அதில் இஃப் வந்து அஞ்சு தடவை எழுதிட்டேனான்னு செக் பண்ணுறது அது ஒரு கஷ்டமான வேலை இல்லை. இங்கே இஃப் அஞ்சு தடவை எழுதிட்டேனா இல்லை கூட எழுதிட்டேனா குறை எழுதிட்டேனான்னு பார்க்குறது வேறு ஒரு வேலை இருக்குது. இப்போ இவ்வளோ இஃப் எழுதுறதுக்கு பதிலாக தான் இதை அப்படியே வயலாக ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இந்த கண்டென்ட்டை இது அப்படியே சின்னதாக, இதுதான் அடிஷன் வச்சுக்கோங்க, அஞ்சு தடவை எழுதுங்க டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூன்னு எழுதுகிற மாதிரி இந்த கண்டென்ட்டை அப்படியே சின்னது பண்ணி இஃபுக்கு பதிலாக வயல் எழுதிட்டோன்னா இப்போ ஜேடிகேவுக்கு தெரியும், ஓ இஃப்னா ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும், வயல்னால் வந்து மல்டிபிள் டைம்ஸ் கீழே இருந்து ப்ரோக்ராம் லைன் நம்பர் மேலே போகும். இங்கே நீங்கள் வயலுங்கிற வார்த்தையை கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ரோக்ராம் கீழே இருந்து மேலே போகும், இஃபுக்கு கீழே இருந்து மேலே போகாது. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படியே அது உண்மைனா செய்யும் பொய்னா செய்யாது, அவ்வளோதான். இது அப்படி இல்லை, இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இந்த பாருங்களேன், இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கே இஃப் எழுதியிருப்போம், இங்கே வயல் எழுதியிருப்போம், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இதில் கிடையாது. ஆனால் இது கீழேருந்து திரும்ப மேலே போய் கண்டிஷனை செக் பண்ணும். கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன், இப்போ கவுண்ட்டு டூ ஆயிடுச்சு, அந்த டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவா, அதுக்கப்புறம் வேலை செய்யும் கவுண்ட்டு த்ரீ ஆயிரும், அந்த த்ரீ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவா, ஃபோர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவா, ஃபைவ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவா அப்படிங்கிற வேலையை செய்யும். அப்போ எப்போ கவுண்ட்டோட வேல்யூ சிக்ஸாக மாறுதோ அப்போ இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துருவீங்க. லூப் அப்படிங்கிறதே ரிப்பீட்டட் ஆக்ஷன், அவ்வளோதான். எங்கெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆக்ஷன், ஒரு தடவைக்கு மேலே நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலே நீங்கள் லூப்புக்கு போயிடலாம். இப்போ இதே ப்ரோக்ராமை நான் இப்படி எழுதலாம், இப்படி எழுதினாலும் எனக்கு அதே அவுட் புட் தான் வரும். இப்போ இதில் உங்களோட க்வெஸ்டின்ஸ் என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்கள். சரி, க்வெஸ்டின் எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ இந்த லூப்புக்கு வெளியில் போயிட்டு நான் பிரிண்ட் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆஃப், இந்த லைனோட அவுட் புட் என்ன, அது சொல்கிறீங்களா? லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா 2 3 4 னு வருமா? 2 3 5 2 3 4 5 வேற எல்லாரும் என்ன ஆன்சர் சொல்றீங்க? ரேஷ்மா என்ன சொல்றீங்க? சிலம்பரசன் நீங்க என்ன சொல்றீங்க? இத கொஞ்சம் ஃபைவ் ஆ சார் பண்ணலாம். ஃபைவ் ஓகே. ஓ சரி. ஆ இப்போ நீங்க 1111 இதுக்கு இங்க தான் லூப் முடிச்சிட்டோம்ல. நம்பர் ஆஃப் கவுண்ட் தான் பிரிண்ட் ஆகும். கவுண்ட் 1 2 3 5. சரி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும். இந்த லூப் எப்போ ஃபெயில் ஆகும்? இப்போ இந்த லூப் ஃபெயில் ஆறதுனா என்ன மீனிங்னா இந்த கண்டிஷன் பாஸ் ஆகிறதுனா உள்ளே போய் வேலை செய்யும். இந்த கண்டிஷன் தப்பு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் இல்லைனா இந்த லூப் உள்ளே போகாது. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்டாக? கவுண்ட்டோட வேல்யூ 1 2 3 4 5 இருக்கும்போது உள்ளே போகும். எப்போ உள்ளே போகாமல் வெளியில் வரும்?
கவுண்டோட வேல்யூ 6 ஆ இருக்கறப்போ 5 க்கு மேல போச்சுனா 6 5 க்கு மேல போச்சுனா அப்ப 5 க்கு மேல போன ஒரு வேல்யூ தான் கவுண்டோட வேல்யூவா இருக்கணும் 6 ஓ 6 ஆமா 5 ஆ இருந்தா தான் உள்ள போயிருமே அப்ப 6 ஆ இருந்தா தான் ஆமா இந்த இடத்துக்கு போ சரியா ஓகே அப்போ இது தெரிஞ்சு போச்சு நமக்கு ஓகே அப்போ கவுண்டோட வேல்யூ இந்த இடத்துல 6 இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த லூப் நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் அப்போ இந்த கவுண்ட்டை இங்கே பிரிண்ட் பண்ணாமல் உள்ளேயே வேணால் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேனே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னா இப்போ உங்களோட கெஸ் என்ன உள்ளே என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் போகும் 4 5 வரைக்குமா 4 வரைக்கும் போகும் அதுக்கு அப்புறம் 4 plus 1 5 ஆயிடுச்சுனா அது மேல போய்டும் ஆமா மேல போகும் ஈக்குவல்ஸ் டு கொடுத்திருக்கோம் 5 வரைக்கும் போகும் ஓகே இப்போ இதுல யாருக்காவது கஷ்டமா சொல்லுங்க 1 2 3 4 5 5 வரைக்கும் போகும் ஆமா 6 ஆகும்போது வெளியில வந்துரும் அத நம்ம பிரிண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணிட்டோம் அதனால அது மட்டும் இருக்காது ஓகே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஓகே இப்படி இப்படிலாம் வருது அப்படிங்கிறத அதாவது மல்டிபிள் இஃப் எனக்கு கண்டிஷன் செக் பண்ணுற இடத்துல நான் அதை ஒரு லூப்பால் அதை ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ 1, 2, 3, 4, 5லாம் எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகுது ஒருவேளை நான் இங்கே 10 கொடுத்துட்டேன்னு வைங்களேன் எனக்கு நான் இங்கே 10 கொடுத்துட்டேன்னா எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் சரி இப்போது இந்த லூப்புக்குள்ளே நான் இஃப் அப்ளை பண்ணணும் எப்படி எனக்கு இதில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள் ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணலாம் if condition if condition எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ இத இதுகான இது இந்த மாதிரியான ப்ரோகிராம்ஸ் எல்லாம் எப்படி ட்ரை பண்ணலாம்னா ஒன்னு ஃப்ளோ சார்ட் வரையி ட்ரை பண்ணலாம் அது ஒரு இருக்குறதுல பெட்டர் சாய்ஸ் அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும் அப்படி ஃப்ளோ உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் வரையிறதுக்கு எனக்கு சிஸ்டம்ல வரையிறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு கடியான வேலை கஷ்டம் இல்ல ஆனா சிஸ்டம்ல வரையிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆனால் நேரில் வரைகிறது உங்களுக்கு ஈஸி தான் அது ஒரு ஈஸியஸ்ட் வே நீங்கள் லூப்பிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா உட்காந்து இங்கிலீஷில் எழுதணும் இப்படி எழுதணும் நீங்கள் அதாவது அல்காரிதமாக எழுதணும் இப்போ நான் இப்படி எழுதுறது சரியாக பாருங்கள் இதுதான் இதுக்கான ஃப்ளோ சார்ட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் கவுண்ட்டை ஒன்றுன்னு வச்சுக்கிட்றோம் கவுண்ட் எப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 இருக்கோ அது ட்ரூவாக இருந்தால் இங்கே வரும் அப்படி வந்துட்டு கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறோம் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு போயிடுறோம் இதுக்கு அப்புறமா திரும்ப இங்கேயே போகிறோம் கவுண்ட்டு அதுதான் லூப் இப்படி எழுதுகிறோம்ல திரும்ப இப்படி மேலே போகிறதுக்கான ஜாவா கீவேர்டு தான் வைல் எப்போ இது ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடும் இதை அப்படியே ப்ரோக்ராமாக எழுதணும்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்டீஜர் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1 எழுதுகிறோம் இந்த லைன் மேலே போகிற லைனையும் இந்த கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 ஒன்றா எழுதிடுறோம் வைல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு எழுதிடுறோம் அப்படி இருந்தால் என்ன பண்ணணும் இந்த என்டையர் செட் இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல அது ரெண்டையும் இந்த ஃப்ளவர் பிரேசஸ்க்குள்ளே கொடுத்துட்றோம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் கவுண்ட்டுன்னு கொடுத்துட்றோம் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்றோம் அப்படி இல்லைனா ஸ்டாப்ங்கிறது அங்கே எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது இங்கே ஒன்றுமே கொடுக்கலனாலே அது ஸ்டாப் ஆகிரும் ப்ரோக்ராம் முடிஞ்சு இது ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது இங்கிலீஷில் எழுதணுன்னாலும் இது அப்படியே இங்கிலீஷில் எழுதிக்கலாம் இப்போ நீங்கள் ப்ரோக்ராமாக ட்ரை பண்ணாதீங்கிறதான் என்னோடய ரெக்வஸ்ட்டே நீங்கள் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் தோணுதோ தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எப்படி தோணுதோ அப்படி எழுதுங்க இனிஷியலி கவுண்ட் இஸ் 1 ஐ ஷுட் டூ திஸ் அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் 5 இல்லை கவுண்ட் பிகம்ஸ் 10 என்ன பண்ணணும் ஐ ஷுட் டூ பிலோன்னு எழுதிக்கலாமா ஐ ஷுட் டூ பிலோ ஸ்டெப்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அதை இப்போ ஏ என்ன பண்ணணும் பிரிண்ட் கவுண்ட் பி இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை 1 எவ்ரி டைம்
எவ்ரி டைம் எழுதுனாலும் எழுதலாம், அது மேலேயே எழுதிட்டோம். பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் 10 அப்படின்னு எழுதிட்டோம். இவ்வளோ தான் இங்கிலீஷில். இப்போ இதை திரும்ப நம்ம ப்ரோக்ராமை மாற்றணுன்னா முதல் லைன், ஏன்னா ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சருக்கு போயிடணுமே, அதனால தான் அந்த இன்ட்டு செமிகோலன் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது. டூ பிலோ ஸ்டெப்ஸ் அன்டிலுக்கு பதிலாக வைல், வைல் கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10. அந்த உள்ளே தள்ளி டேபெல்லாம் ப்ரெஸ் பண்ணி இன்டென்ட் பண்ணி ஏபின்னு எழுதியிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக தான், அந்த இன்டென்டேஷனுக்கு பதிலாக தான் இந்த ஃப்ளவர் பிரேசஸ். ப்ரிண்ட்டுக்கு பதிலாக ஜாவாவோட சின்டாக்ஸ் ப்ரிண்ட்டுக்கு பதிலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட். இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை 1 அப்படிங்கிறது இதுதான். இப்படி நீங்கள் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான், அதாவது முதல்ல எனக்கு இன்னொருத்தருக்கு சொல்ல தெரியணும்ல, எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல தெரிஞ்சால் தான் அதை எந்த லாங்குவேஜில் சொல்கிறதுன்னு யோசிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டோ இதையோ நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இதில் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணலாம். எப்படி கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுறேங்கிறது பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு இதில் என்ன கேட்குறாங்க, எல்லா ப்ரிண்ட் எல்லா நம்பரையும் நீ ப்ரிண்ட் பண்ண வேண்டாம்ப்பா, நீ ப்ரிண்ட் பண்ணுறது ஆட் நம்பராக இருந்தால் மட்டும் போதும், இல்லை ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் போதும், இதுதான் கேட்குறாங்க. அப்போ நான் இங்கே என்ன எழுதணும், நான் ப்ரிண்ட் பண்ணுறது ஆட் நம்பராக இருந்தால் மட்டும்தான் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ப்ரிண்ட் பண்ணுறது ஆட் நம்பர் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இதில் இங்கிலீஷ்லேயோ இல்லை இங்கேயோ சொல்லுங்களேன், எந்த லைன், இப்போ என்கிட்ட வந்து இங்கே ஒரு 4 லைன் இருக்குது, 1, 2, AB இப்படி 4 லைன் இருக்குது, எந்த லைனுக்கு முன்னாடி நான் எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்? கண்டிஷன், அதாவது பிரிண்ட்டுக்கு முன்னாடி, பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் பண்ணணும், கரெக்டா? ஆமாம். அப்போ நான் அதாவது நான் ஏதோ ஒரு எடிட் பண்ண போகிறேன், அதோட இன்செர்ஷன் பாயிண்ட் இதுதான். ஏன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன எழுதணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் என்னென்னு, ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு பார்க்கணும். நான் இப்போ கவுண்ட் மாட்லஸ் 2, நம்ம மாட்லஸ்னு டிஸ்கஸ் பண்ணலை, அது சொல்கிறேன். அதாவது கவுண்ட்டை 2 டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 பார்க்குறது. அப்படி ரிமைண்டர் 0 இருந்தால் மட்டும், அதாவது இது ஈவனுக்கு எழுதுகிறேன், அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம். அப்படி பிரிண்ட் பண்ணிவிட்டு கவுண்ட்டை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. எங்கே இங்கே கவுண்ட்டை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. முத்து உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறீங்களா? ஆமாம், அப்படியா. கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம், அதுக்கான படம்லாம் வரைஞ்சி வச்சுக்கலாம். அப்போது எனக்கு டிவைட் பை 2 இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகணும். டிவைட் பை 2 இல்லைனாலும் பிரிண்ட் மட்டும் பண்ண வேண்டாம், இப்படி வரணும். இப்படி படம் வரைஞ்சிருக்கிறது சரியா? இங்கே எல்லாம் ஸ்டாப் எழுதிக்கோங்க. இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் எதுவும் இருக்கா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த படத்தை அப்படியே எனக்கு ப்ரோக்ராமாக மாற்ற தெரிஞ்சால் போதும். அப்போ நான் இந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இனிஷியலி கவுண்ட் இஸ் 1, சரி, ஐ ஷுட் டூ பிலோ ஸ்டெப்ஸ். அப்போ ஐ ஷுட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், எதுக்கு ஐ ஷுட் டூ வி ஷுட் டூலாம் எழுதிட்டு, டூ பிலோ ஸ்டெப்ஸ் தான், கீழே இருக்கிறத பண்ணுப்பா அப்படிங்கிறது தான். டூ பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் 10. என்ன பண்ணணும், ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இஃப் கவுண்ட் இஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம் ப்ரிண்ட். அப்போ அந்த ஏ ஸ்டேட்மெண்ட் இப்படி மாறிடும், ப்ரிண்ட் கவுண்ட் இப்படி மாறுறது கரெக்டு தானே? கவுண்ட் வந்து டிவைடட் பை 2 இருந்தால் மட்டும் இஃப் எழுதிக்கோங்க, இல்லை ஒன்லி இஃப் எழுதிக்கோங்க, எப்படி வேணுமோ எழுதிக்கோங்க. ஒன்லி இஃப் கவுண்ட் இஸ் டிவைடட் பை 2 ப்ரிண்ட் கவுண்ட், இன்க்ரிமெண்ட் அது நடந்தாலும் நடக்கலைனாலும் ப்ரிண்ட் கவுண்ட் பை 1. அப்போ இது அப்படியே இங்கே, அப்போ ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் இந்த கண்டிஷனை ஆட் பண்ணணும். என்ன கண்டிஷன் ஆட் பண்ணணும், இஃப் கவுண்ட் மாடுலஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0 அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு ப்ரிண்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அடுத்த நம்பருக்கு போயிருங்க.
அப்போ எப்படி இந்த கன்வர்ஷன் ப்ரோக்ராமிங் கன்வர்ஷனாக எப்படி மாறுது அப்படிங்கிறது புரியுதா? இந்த படத்தை அப்படியே இப்படி மாற்றி வச்சிடறோம் அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மாடுலஸ்ங்கிறது ரிமைண்டர், மாடுலோ ஆப்ரேட்டர் இல்லை மாடுலஸ் ஆப்ரேட்டர், ரிமைண்டர் என்னங்கிறத கொடுக்கும். இப்போ ஒன் மாடுலஸ் டூனா ஒன் மாடுலஸ் டூவோட ரிசல்ட் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் ஒன்று வருமா? ஒன்று டூவால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் ஒன். அடுத்தது அடுத்த கவுண்டரில் லூப்பில் டூ வருமா? டூவை டூவால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் ஜீரோ. இப்படியே இதில் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சும்மா குட்டி குட்டி ப்ரோக்ராம். ஆ ஸோ வாயில் இஃப் அப்போ ரெண்டுத்தையுமே ஒரே கண்டிஷனில் யூஸ் பண்ண முடியுமா சார்? அப்போ ஒரே லைன்ல ஆமா இந்த லூப்க்குள்ள எனக்கு கண்டிஷன் இருக்கு அவ்வளவுதான். ஓகே எனக்கு இதுதான் ரிபீட்டடா நடக்கணும். நான் கொடுக்குற நம்பர் 2 ஆல் டிவைட் ஆச்சுனா பிரிண்ட் பண்ணுங்க, ஆனாலும் ஆகலனாலும் அடுத்த நம்பருக்கு போங்க. அதுதான் நான் பண்ண போற ரிபீட்டட் ஸ்டெப்ஸ். அந்த ரிபீட்டட் ஸ்டெப்ஸ் நான் இந்த லூப்க்குள்ள எழுதிட்டேன். ஓகே இதில் என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா இதோட லோடு வந்து ஏறிக்கிட்டே போகும். இப்போ லூப்பிங் வந்து உண்மையிலேயே கஷ்டம் கிடையாது. ஆனால் லூப்பிங்கில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினா, நம்ம வந்து இந்த இதெல்லாம் நமக்கு சின்ன டவுட்டாக தெரியுதே இதெல்லாம் கேட்கவா அப்படிங்கிற ஹெசிடேஷன் வந்து ஒரு பிளாக்கர். ஹெசிடேஷனே இல்லை, எல்லா க்வெஸ்டினையும் கேட்டுட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டேன்னா அது ஒரு பிளாக்கர். வேறு ரெண்டு இதை தவிர வேறு லூப்பிங்கில் எந்த கஷ்டமும் இருக்காது. அதனால் நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சின்ன டவுட்டாக இருந்தால் கூட இப்படி லைட்டாக இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக கேட்டிருக்கேன். ஏன்னா பின்னாடி நெஸ்டட் லூப் அப்படி இப்படின்னு போயிட்டே இருப்போம், அப்போ ஏதாவது கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடாது. சரி இது ஒரு அப்ரோச். ஆ சொல்லுங்கள். ஆ கிடைக்கும், அதான் அடுத்த பாயிண்ட். இப்போ நான் இது 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 நல்லா இல்லையேங்க நீங்கள் பண்ணுறது. ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பரை சொல்லுங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற ஆட் நம்பர், இப்போ இதே ப்ரோக்ராம், இப்போ நம்ம வந்து இதில் ஒன்றுலேருந்து டென் வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பரா? இது ஈவன் நம்பர்ஸ் கரெக்டாக. இதே ப்ரோக்ராம் இப்போ ஆட் நம்பருக்கும் பண்ணலாம்ல. ஆட் நம்பருக்கு எப்படி பண்ணுவீங்க? இந்த இடத்துல நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ கொடுத்துக்கலாமா? ஜீரோ இருந்ததுன்னா டூவால் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஜீரோ இல்லை ஒன்று வருது அப்படின்னா டூவால் டிவைட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ இது ஆட் நம்பருக்கான ப்ரோக்ராமாக மாறிடுமா? நாட் ஈக்குவல்ஸ் டூ கொடுத்தோன்னா இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் கரெக்டு தான், ஆனால் இந்த அப்ரோச் எனக்கு பிடிக்கல, இது என்ன நியாயமாக இருக்குது? ஆட் நம்பர் ஒன்லேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற ஆட் நம்பர் சொல்லுன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போதுன்னு சொல்லுவேனே தவிர ஒன்று ரெண்டு ரெண்டு டிவைட் ஆகலை அப்போ அதை சொல்லக்கூடாது, மூணு டிவைட் ஆகுது அப்போ அதை சொல்லணும், நாலு டிவைட் ஆகலை அப்போ அதை இப்படி யோசிக்க மாட்டேனே. ஆடுக்கோ ஈவனுக்கோ ரெண்டு ரெண்டாக ஏற்றிட்டே போயிடுவோம், அவ்வளோதானே பண்ணுவோம். அப்போ நான் இந்த இஃபே கொடுக்காம நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணலாமே. நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒன்று ப்ரிண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா கவுண்ட்டை கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் டூன்னு கொடுத்துட்றேன், அப்போ எனக்கு இந்த கண்டிஷனே வேண்டாமே அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு கவுண்ட் ஒன்று ப்ரிண்ட் ஆகும், ஓகே. அடுத்து கவுண்ட்டை தான் ரெண்டு ரெண்டாக ஏற்றிடுறோம். அப்போது இங்கே எப்படி மாறும்? இந்த இஃப் கண்டிஷனே இல்லாமல் போயிடும். இதுவே தேவையில்லை. இப்படியே நேராக வந்துட்டு போயிடும். இது கரெக்டு தானே? அதை விட இது ஈஸி மாதிரி தெரியுதுல்ல, இந்த இந்த கண்டிஷன்லாம் கொடுத்து நம்ம பார்க்குறத விட. அப்போது ஒன்லி இஃப் கவுண்ட் இஸ் டிவைடட் பை டூ ப்ரிண்ட் கவுண்ட் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக முதல்ல நேராகவே ப்ரிண்ட் கவுண்ட்டுன்னு எழுதிடுவோம். இதை எடுத்து விட்டுலாம், இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை டூ. அப்போ அதை அப்படியே இங்கே பண்ணிடுவோம். இஃப் கவுண்ட் இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இன்க்ரிமெண்ட் முதல்ல ப்ரிண்ட் கவுண்ட் தானே கொடுத்துருக்காங்க, ப்ரிண்ட் பண்ணியாச்சு, இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை டூ. இப்படி பண்ணலாமே, இது அதை விட பெட்டர். அது ஒரு அப்ரோச், இது ஒரு அப்ரோச். 13579. சரி 13579ங்கிறது எப்படி? இதை இது வந்து ஆட் நம்பரை நமக்கு கொடுத்துருது.
இப்போ எனக்கு 2 4 6 8 10 வேணும்னா என்ன பண்றது? இப்போ பொதுவா ஒரு லூப் எப்படி புரிஞ்சிக்கிறது? இப்படி ஒரு லூப் இருக்கு. இந்த லூப்பை நான் எப்படி எப்படிலாம் புரிஞ்சிக்கலாம்? அப்படினா அப்ப முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்? எங்க இருந்து அதை முடிக்கணும்? இப்போ அதான் டிஸ்கஸ் பண்ணப் போறோம். இப்போ பொதுவாவே என்ன அவுட் முதல்ல அவுட்புட் என்னங்கறத இப்போ நமக்கு அவுட்புட்ல இருந்து தான யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவுட்புட் என்ன கேக்குறாங்க? 1 3 5 7 9 இப்படி கேக்குறாங்க. அப்போ அவுட்புட்டோட ஸ்டார்டிங் நம்பர் என்ன? அவுட்புட்டோட எண்டிங் நம்பர் என்ன? அதுக்கு இடையில இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி என்ன? என்ன லாஜிக் இருக்கு? இதுதான் இந்த மூணு தான் நம்ம யோசிக்கணும். அப்போ அவுட்புட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, அவுட்புட்டோட எண்டிங் பாயிண்ட் 9. லாஜிக் யோசிச்சு பார்த்தா எவ்ரி டைம் இன்க்ரிமெண்டட் பை 2. அவ்வளோதான். அப்போ இனிஷியலாக என்னோட கவுண்ட் வந்து இனிஷியல் வேல்யூ 1, கவுண்ட் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 9. 10 லெஸ் தேன் 10 எழுதலாம், ஏன்னா எண்ட் 9 வரைக்கும் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கே என்னோடய எண்டிங் பாயிண்ட், அதை எழுதிடுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்டோ இல்லை ப்ரிண்ட் எழுதணும். கவுண்ட் எவ்ரி டைம் கவுண்ட் ஷுட் பி இன்க்ரிமெண்டட் பை 2. அவ்வளோதாங்க. இப்படி தான் அவுட்புட்லேருந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவுட்புட்டை பார்த்துட்டு நான் ப்ரோக்ராம் யோசிக்கணும்னா என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக தெரியணும், எண்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக தெரியணும், இன்பிட்வீனில் இருக்கிற லாஜிக் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ இதே ப்ரோக்ராமில் இப்போ நீங்கள் இதுக்கு ஆன்சர் இதே லாஜிக்கில் சொல்லுங்களேன். இப்போ எனக்கு எப்படி வேணும்னா 1 4 7 10 13 16. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 1னு வச்சுக்கலாமா? நான் வேணா இதில் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது. என்ன அப்ரோச் பண்ணியிருக்கோம் இதில்? ப்ளஸ் த்ரீ. அப்போ ஸ்டார்டிங் 1, எண்டிங் 16, இது ரெண்டையும் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கிறோம். லாஜிக் எவ்ரி டைம் ப்ளஸ் த்ரீ. அப்போ நான் இந்த இடத்துல கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் த்ரீ. சரி, அப்போ இது இவ்வளோதான் மொத்தமாக நம்ம யோசிக்க வேண்டியது. இது தவிர லூப்பிங்கில் எதுவும் கஷ்டம் இருக்காது. இதை எவ்வளோ தூரம் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகிறாரோ அவ்வளோ தூரம் அவர் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவார். ப்ராக்டிஸ் பண்ணாத ஒருத்தர் கொஞ்சம் நமக்கு இன்னும் கிரிப் இல்லையன்னு ஃபீல் பண்ணுவார். அவ்வளோதான். இப்போ இதுக்கு சொல்லுங்களேன். இப்போ எனக்கு வந்து 2, சரியா? அப்போ என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 2, அடுத்தது 4, அடுத்தது 8, 16, 32, இப்படி வேணும். அப்போ என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் இங்கே 2னு எழுதிக்கலாமா? எண்டிங் பாயிண்ட் 32 எழுதிக்கலாமா? என்ன நடக்குது? ஸ்கொயர் ஆகுது. ஸ்கொயர் ஆகுது. ஸ்கொயர் ஆகல, 2 மல்டிப்ளை ஆகுது, ட்ரைஸ் ஆகுது. கரெக்ட். அப்போ எவ்ரி டைம் நீங்க வந்து பிரிண்ட் பண்ற பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 × 2 = 4 கிடைக்குது. 4 × 2 = 8 × 2 = 16. அதை யோசிச்சா முடிஞ்சு போச்சு. அப்போ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? 2. என்னோட எண்டிங் பாயிண்ட் என்ன? 32. கவுண்டை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கவுண்ட் இன்ட்டு 2, கவுண்ட் பிகம்ஸ் கவுண்ட் இன்ட்டு 2. அவ்வளோதான். 2 4 8 16 32 கிடச்சிருச்சா? ஸ்பேஸ்லாம் கொடுக்கணும்னா நீங்கள் உள்ள ஸ்பேஸ்லாம் இப்படி கொடுத்துக்கோங்க. கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டேட்டாவையோ ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் வில் ஆக்ட் அஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வைக்கும். அவ்வளோதான். கன்கார்டினேஷனுங்கிறது ஆட் பண்ணாது, எப்படி ஸ்பேஸ் கொடுத்து இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை அங்கே பிரிண்ட் ஆகும். சரி, அப்போ இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க. இதே மாதிரி இப்போ வந்து இதில் 2, அப்போ வந்து எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வந்து எனக்கு கொடுங்க. அப்படின்னா இப்போ 2 4 இப்படி வேணும். 2 4 6 8 10 இப்போ என்ன பண்ணலாம்? கவுண்ட் ப்ளஸ் டூ வச்சுக்கலாம், சரியா? இன்னொரு ஒரு ஈஸியான விஷயம் சொல்கிறேனே, இதை வந்து 1 2 3 4 5 வச்சு பார்க்கலாம். அப்போ எவ்ரி டைம் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, இப்போ பாருங்கள் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, என்னோட எண்டிங் பாயிண்ட் 5, இப்படியும் யோசிக்கலாம்.
அப்போ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 என்னோட எண்டிங் பாயிண்ட் 5 ஒவ்வொரு தடவையும் கவுண்ட் வந்து ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், இந்த ப்ரோக்ராமில் என்ன பிரிண்ட் ஆகும்? 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகுமா? கரெக்டு தானே? 1 2 3 4 5 தானே இதில் பிரிண்ட் ஆகும்? ஆமாம். இப்போ 1 2 3 4 5 பிரிண்ட் ஆகட்டும். அவங்க என்ன கேட்டாங்க, 1 2 3 4 5 கேட்கல, 2 4 6 8 10 கேட்குறாங்க. அப்போ நான் ஒவ்வொரு தடையும் கவுண்ட் இன்ட்டு 2 பிரிண்ட் பண்ணிட்டேன்னா அப்போ அப்படியே 2 மல்டிப்ளை ஆகி அது பிரிண்ட் ஆகும். நீங்கள் எப்படி வேணாலும் யோசிக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியோ அந்த அப்ரோச்சை எடுத்துக்கலாம். இதில் ஏன் வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்னு கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கான ரீசன், ஒவ்வொரு டெவலப்பர் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு படி இதே லாஜிக்கே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சிருப்போம், இங்கே 2 இங்கே 10 இங்கே எவ்ரி டைம் ப்ளஸ் 2 அப்படி யோசித்தா தப்பாக தான் அவர் சிலம்பரசன் சொன்னார். இப்படி யோசித்தா ஒன்றும் தப்பு இல்லையே, அதே அவுட்புட் தான் வரப்போகுது. இங்கே 2 இங்கே 10 இங்கே நான் அப்படியே கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறேன், கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 2. ஒரு தப்பும் இல்லை, அது ஒரு அப்ரோச், அது ஒரு அப்ரோச், இது ஒரு அப்ரோச், அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு டெவலப்பர் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்கங்கிறது அந்தந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான், மேலோட்டமாக பார்த்தா அவுட்புட் வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அந்த டெவலப்பரோட அவரோட அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில் என்ன, அவர் இதை எப்படி யோசிச்சிருக்காரு, என்ன அப்ரோச்சில் இதை ட்ரை பண்ணியிருக்காருங்கிறத ஃபீல் பண்ணும்போது தான் நம்ம அந்த கிரிப்புக்கு வருவோம். அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணுறது, ப்ரோக்ராமிங்கும் சமையலும் ஒன்று. யாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்பர்ட் கிடையாது, எக்ஸ்பர்ட் ஆகாத ஆளுங்களே கிடையாது. ரசித்து பண்ணுறவங்க எக்ஸ்பர்ட் ஆகாமல் இருந்ததே கிடையாது. அதுக்கு இந்த ஸ்கில் செட் வேணும், அந்த ஸ்கில் செட் வேணும் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை எவ்வளோ தூரம் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க, எவ்வளோ தூரம் அந்த டைமில் நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கீங்க. நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சும் தப்பு பண்ணலாம். கான்சன்ட்ரேஷனோட பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே கூட நீங்கள் பெரிய பெரிய டிஷ் பண்ணலாம். அந்த கான்சன்ட்ரேஷன் தான் இதில் முக்கியமே தவிர, கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவைன்னு எனக்கு ஃபீல் ஆகலை. நீங்கள் அதனால தான் நீங்கள் மற்றவங்க எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ லூப்பிங்னு எடுத்துட்டிங்கன்னா நான் ஃபீல் பண்ணுறது, எல்லோரும் எனக்கு இனிஷியலாக இருந்த ஸ்ட்ரகிளை சொல்கிறேன். நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்க ஆரம்பித்த புதுசில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஒருத்தர் ஒயில் லூப் சொல்லி கொடுத்தேன். அப்போ ஒயில் லூப்பில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையுமே நானாகவே தானே ட்ரை பண்ணணும். இப்போ நானாகவே ட்ரை பண்ணல, எனக்கு வந்து அதை யோசிக்கவே வரல அப்படின்னா மொத்த மிஸ்டேக்கும் என்னோடது அப்படின்னு ஒரு தப்பான மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்க ஆரம்பித்த 2-3 வருஷம் அந்த மைண்ட் செட் வந்து, நான் சும்மா 10 நாள் 20 நாள் இல்லை, 3-4 வருஷம் நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். ஏன்னா நெட்லேருந்து ப்ரோக்ராம் பார்க்குறோம், நெட்டில் பார்க்குற ப்ரோக்ராம் எல்லாம் புரியுது, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். அப்போ நெட்டில் ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணுறாரு, நமக்கு ஆனால் அந்த ப்ரோக்ராம் பண்ண வர மாட்டேங்குது. அப்போ நம்ம ப்ரோக்ராமிங்கில் மோசமான ஒரு ஆள், நமக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங்கே இல்லை, நமக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியே இல்லை அப்படிங்கிறதுலாம் என்கிட்ட இருந்த ஃபால்ஸ் ஃபெய்த், ரொம்ப பெரிய மூட நம்பிக்கை என்கிட்ட இருந்தது. இது மாதிரி நான் ஒரு சில பேரை என்னை மாதிரி ஒரு சில பேரை பார்த்துருக்கேன். என்னை விட மோசமாக நான் யாரையும் பெருசாக பார்த்ததில்லை. ஏன்னா நான் அதில் 3-4 வருஷம் ட்ராவல் பண்ணுவேன், நான் பார்த்தவங்கெல்லாம் 1 மாதம் 2 மாதம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் யாராவது ஒருத்தர் என்னை மாதிரி ரூட்டில் போய் நம்மளாகவே தான் எல்லாத்தையும் யோசிக்கணும் அப்படின்னா, முதல்ல அதை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருங்க. முதல்ல இன்றைக்கி தான் நீங்கள் சமையல் ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு பண்ண சொல்லி கொடுத்த உடனேயே எல்லா டிஷ்ஷும் நானாகவே ட்ரை பண்ணுவேன், புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் இம்பாசிபிள். அப்போ இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை மைண்டில் போட்டு ஏற்றி அதை நீ செய்ய மாட்டேங்கிற அதை நீ செய்ய மாட்டேங்கிறேன்னு உங்கள் மனசை தயவுசெய்து காயப்படுத்திடாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். நெட்டில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் மனசார ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் இதுக்கான கரெக்டான ரூட். மனசார ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓ இப்படி யோசிச்சிருக்காரு இப்படி யோசிச்சிருக்காருன்னு அந்த அப்ரிசியேஷன் மோடுக்கு வாங்க. ஓ இந்த டெவலப்பர் இப்படி யோசிச்சிருக்காரே நல்லாயிருக்கு, இந்த எதெல்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்கள் மைண்டு ஓவர பீரியட் உங்களோட தான் ஆக்க ட்ரை பண்ணும். அது ஒருத்தருக்கு ஒரே நாளில் நடக்கும், ஒருத்தருக்கு 10 நாளில் நடக்கும் அது தெரியாது, ஒருத்தருக்கு 1 மாதம் கழித்து நடக்கும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அப்போது அந்த அப்ரிசியேஷன் மோடில் இருந்து ப்ரோக்ராமிங்கை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி அவர்லாம் பண்ணார் நான் ஏன் பண்ணலை அப்படிங்கிற கம்பேரிசனுக்குள்ளே போனீங்கன்னா அது அந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். 3-4 வருஷம் அழிஞ்சு போனேன்னு தான் சொல்லணும். அதை ஒன்றுமில்லாமல்
பார்க்குறவனெல்லாம் வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்குறது, ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களெல்லாம் வந்து ஐயோ நமக்கு வரமாட்டேங்குதேன்னு கில்ட்டி ஃபீலிங்கோட பார்க்குறது, இன்ஃபீரியாரிட்டி க்ரியேட் ஆகுறது, இது எல்லாத்துக்குமான ஸ்பேஸ் அதை கொடுத்துரும். தயவுசெய்து அந்த ரூட்டில் போயிடாதீங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நம்ம பர்சனலாக பேசிக்கலாம், ஏன்னா அதில் எனக்கு பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தப்பு பண்ணி, அதனால் சொல்கிறேன். சரி, இந்த ஆன்சர் சொல்கிறீங்களா? 3, 6, 9, 12, 15 இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கேட்டாலே இப்போ நமக்கு பண்ண தெரியும். சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு, இப்போ எனக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். சரியா, இந்த அவுட்புட் எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறீங்களா? இப்போ நமக்கு இதுதான் பேஸ் பாயிண்ட், இதுலேருந்து தான் யோசிக்கிறோம், இதுலேருந்து தான் மேலே இருக்கிறத கொண்டு வந்தோம், அப்போ இதுலேருந்து தான் கீழே இருக்கிறத கொண்டு வர போகிறோம். எனக்கு இந்த அவுட்புட் சொல்லுங்களேன், இது எப்படி கொண்டு வரலாம்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். ஸ்கொயர் ரூட்டா சார்? ஆ, கரெக்ட், நைஸ். ஸ்கொயர் பண்ணிடலாமா? ஒவ்வொரு தடவையும் கவுண்ட்டை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணிடுறோம், கரெக்டாக வருமா? ஃபஸ்ட்டு 1 × 1, 2 × 2, 3 × 3, 4 × 4 வந்துடுமா? நீங்கள் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். நான் சொல்கிறது ஒரு ரூட், இதை விட ஈஸியாக கூட இன்டர்நெட்டில் யாராவது ரூட்டு வச்சுருக்கலாம், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதுலேருந்தே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக, சரி, இதெல்லாம் ஒவ்வொரு அப்ரோச் இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, அப்போ வந்து இதுலேயே நம்ம ஒரு 3-4 ப்ரோக்ராம் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். சரி, இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ எனக்கு எப்படி வேணுங்கிறத சொல்கிறேன், எனக்கு வந்து இப்படி வேணும், என்ன ஐடியான்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியா, 5 நீங்கள் இதை பேஸாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதை பேஸாக வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதான் எனக்கு வேணும். ஏதாவது ஐடியா கிடைக்குதா? ஐடியா கிடைச்சதுன்னா சொல்லுங்கள். பாலிண்ட்ரோம் தான் பார்க்கறதுக்கு, அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் யோசிக்கலனா. ஓகே, இந்த 1, 2, 3, 4, 5 தான் 5, 8, 9, 8, 5 மாறியிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க? 1 என்ன பண்ணுனா 5 கிடைக்கும், 2 என்ன பண்ணா 8 கிடைக்கும், 3 என்ன பண்ணா 9 கிடைக்கும். ஓகே, ஓகே, 4 பண்ணியிருக்காங்க. 1 என்னென்னலாம் பண்ணி 5 ஆ மாற்ற முடியும்? 4 ஆட் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் 4 பண்ணலாம். வேற சாய்ஸ்லாம் சொல்லுங்க. இதே மாதிரி எயிட் மைனஸ் வச்சுக்கலாமா? என்னங்க? 4 ஓகே. 4 × 2 ஓகே, அவ்வளோதான். அடுத்தது சொல்லுங்க, இதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். இன்னும் ஒரு நம்பர் எடுத்துட்டு ஒரு ஐடியாவை டெரைவ் பண்ணிடுவோம். 3 + 6 ப்ளஸ் 6 சரி,
கிடைக்கல அதை விட்டுலாமா இதை ரூல் அவுட் பண்ணலாமான்னு தெரியல அடுத்த நம்பர் வேணால் ட்ரை பண்ணிட்டு பண்ணலாமா இதில் என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு 10 மைனஸா அவ்வளோதான் இப்போ இதில் 12 மைனஸ்னு வந்தாலே இது ரூல் அவுட் ஆயிரும் ஏன்னா இதுக்கான காமன் ஸ்ட்ரக்சர் ஒரு லாஜிக் எதுவும் கிடைக்கல 6, 10, 12, 12 போச்சுன்னா காமனாக எதுவும் கிடைக்கல கரெக்டா சரி இருக்கட்டும் அடுத்ததை பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் என்ன பண்ணியிருக்காங்க இன்ட்டு டூவா ஆமாம் சார் அப்போ இதுலேருந்து ஏதாவது மல்டிப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குதா ஆமாம் 5, 4, 3, 2 அவ்வளோதான் அப்போ இதே எடுத்து விட்டுடலாம் அப்போ எனக்கு வந்து 1, 2, 3, 4, 5 ஃபஸ்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து 4 பண்ணணும் அடுத்து 3 பண்ணணும் அடுத்து 2 பண்ணணும் அடுத்து 1 பண்ணணும் கரெக்டா அதானே கேட்டிருக்காங்க அவ்வளோதான் அப்போ நான் முதல்ல கவுண்ட்டை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு 1, 2, 3, 4, 5 கிடச்சிருச்சு இப்போ இந்த அவுட்புட் என்கிட்ட இருக்குது இந்த அவுட்புட்லேருந்து தான் அதை யோசிக்கிறோம் 1, 2, 3, 4, 5 ஃபஸ்ட் டைம் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் 5 மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டாக ஃபஸ்ட்டு 1-5 மல்டிப்ளை பண்ணணும் சரி அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து இன்ட்டு 5 கொடுத்துட்றேன் இப்போ இந்த இடத்துல இன்ட்டு 5 கொடுத்துட்றேன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கலாம் நமக்கு அவுட்புட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக அப்படி கொடுத்துட்டோன்னா எல்லாமே 5 மல்டிப்ளை ஆயிடும் இப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் 5 மல்டிப்ளை ஆகணும் நெக்ஸ்ட் டைம் எதால் மல்டிப்ளை ஆகணும் 4 கரெக்டாக அப்போது நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல இதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த இடத்துல இன்ட்டு வேல் அப்படின்னு கொடுத்துட்றேன் இந்த அவுட்புட்டை பார்க்குறேன் அதே அவுட்புட் தான் வரப்போகுது ஒவ்வொரு தடவையும் இப்போ இதிலேருந்து எனக்கு கிடைக்கிற ஐடியா என்னென்னா ஒவ்வொரு தடவையும் இந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும்போதெல்லாம் இந்த நம்பர் டிக்ரிமெண்ட் ஆகணும்னு நான் எடுத்துக்கலாமா கவுண்ட்டு ஒன்னாக ஒரு நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த வேல்யூ ஒரு நம்பர் டிக்ரிமெண்ட் ஆகணும் அப்படி எடுத்துக்கலாமா அப்போ நான் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும்போதெல்லாம் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன் இப்போ ஃபஸ்ட் டைம் 5 இருக்கும் அடுத்த டைம் இது 4 இருக்கும் ஏன்னா கவுண்ட்டு 2 ஆகும்போது வேல்யூ 4 கவுண்ட்டு 3 ஆகும்போது வேல்யூ 3 கரெக்டாக பார்க்கலாம் ஃபைவ் 8, 9, 8, 5 வந்துருச்சா இதில் என்னென்ன கஷ்டம் இருக்குங்கிறத சொல்லுங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதை சும்மா எடுத்து வச்சுக்கிறேன் இதில் என்னென்ன கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணுறோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணாமல் ஒரு வேரியபிளால் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக 5, 3 அப்படி மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம் இப்படி ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதால் மல்டிப்ளை பண்ணுறோம் புதுசு கஷ்டமாக இரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதில் ஏதாவது அப்படி ஏதாவது கஷ்டம் இருக்கா சரி அப்படி இல்லை அப்படின்னா ஓகே அப்போ நம்ம இந்த 1, 2, 3, 4, 5 பேஸாக வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்கிற எந்த நம்பரையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் அதான் இது வரைக்கும் நமக்கான லெசன் சரி இப்போ இதை எடுத்து விட்டுருவோம் இது சொல்லுங்களேன் 1, 2, 3, 4, 5 இதுதான் பேஸ் சரியா எனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இதுதான் இதிலேருந்து எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் இதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க ஆனால் இப்படி வந்துருச்சே நான் நினச்சது வந்து இதிலிருந்து அதே ஆன்சரில் இன்டூக்கு பதிலாக ப்ளஸ் அவ்வளோதான் ஆனால் எல்லாமே 6 வந்துருச்சு கரெக்டாக
இப்போ இதில் இன்டு பண்ணல மறந்து போய் ப்ளஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 + 5, 2 + 4, 3 + 3 அப்படி தானே வரும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது தான், குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்குறோம். ஓகே, இதில் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, ஓ இப்படி அவுட் புட் மாறுதுங்கிறத ஃபீல் பண்ண முடியுது, அவ்வளோதான். சரி, இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். இதோட ஈஸியான ப்ரோக்ராம்ஸ்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம். 1, 2, 3, 4, 5 முதல்ல ப்ரிண்ட் பண்ணி காட்டுங்க. எப்படி ப்ரிண்ட் பண்ணுவோம்? இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1, வைல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 உள்ளே வரும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் ஆஃப், இல்லை ப்ரிண்ட் எலன் ஆஃப், ஏதோ ஒன்று. கவுண்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவோம். கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1. இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது எனக்கு இதோட அடிஷன் எல்லாம் வேணும். அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் 5 நம்பர்ஸ். அப்போ இதை நான் எப்படி யோசிக்கிறது? இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராமை பொதுவாக எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து எந்த அடிஷன் வேல்யூமே இல்லை. இனிஷியலாக நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், அந்த பாக்ஸில் தான் அடிஷன், அதாவது டோட்டல் கேட்குறாங்க. இனிஷியலி மை டோட்டல் இஸ் 0, எந்த வேல்யூமே என்கிட்ட இல்லை, நான் இங்கே 0 எழுதிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து என்னோடய நம்பர் வந்து 1 சொல்கிறேன், அதை நான் இந்த ப்ளஸ் இது கூட ப்ளஸ் 1 பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ என்னோடய டோட்டல் என்னவாக மாறும்? என்னோடய டோட்டல் 1 மாறிடும், கரெக்டாக? அடுத்து ஒருத்தர் வர்றார், இப்போ என்னோடய நம்பர் 2 சொல்கிறார். அப்போ அதையும் நான் இதோட ஆட் பண்ணணும்ல, அப்போ தான் நான் அடிஷன் கிடைக்கும், 1 + 2. அப்போ இப்போ என்னோடய டோட்டல் 3 மாறிடும். அடுத்து ஒருத்தர் என்னோடய வேல்யூ 3 சொல்கிறார், அப்போ என்னோடய டோட்டல் 6 மாறிடும். இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறது இல்லை, இதை ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன்னா, இது புரியலைங்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஸ்பீடாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இது புரியுது அப்படின்னா இதை எப்படி எழுதிடலாம்? இனிஷியல் இதுக்கான ஃப்ளோ சார்ட்லாம் போடணும். நான் ஃப்ளோ சார்ட்லாம் எழுதலை, இல்லை ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி காமிக்கிறனாலும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஈஸியஸ்ட் வே ஃப்ளோ சார்ட் தான், டைரெக்டாக ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறது அது நல்ல அப்ரோச் கிடையாது தான். இப்போ இதுக்கான ஃப்ளோ சார்ட் வேணால் முதல்ல பண்ணிடுவோம். அது எப்படி ப்ரோக்ராமாக மாறுது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக மாற்றி விட்டுலாம். என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டார்ட், சரியா? இப்போ டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக எம்ஐ டோட்டல் 0, இனிஷியலாக என்னோடய கவுண்ட் வந்து 1. சரி, இதை எத்தனை தடவை பண்ணணும்? கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 வரைக்கும் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவையும் கவுண்ட்டை ப்ரிண்ட் பண்ணணும். முன்னாடி ஒவ்வொரு தடவையும் கவுண்ட்டை ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ ப்ரிண்ட் பண்ண சொல்ல, அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டலோடு அதை ஆட் பண்ணுங்கிறாங்க. அப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் கவுண்ட். இப்படியே எது வரைக்கும் பண்ணணும்? கவுண்ட்டை 5 ஆகிற வரைக்கும் பண்ணணும், அவ்வளோதாங்க. எப்போ 5 ஆயிடுச்சோ அப்போ ப்ரோக்ராமை, இப்போ டோட்டலை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்ஸ் புரியுதாங்கிறது பாருங்கள். இதோ ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட டோட்டல் வந்து டோட்டல் 0 இங்கே வந்துட்டோம். கவுண்ட் லெஸ் தேன் 5 இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்படி லெஸ் தேன் 5 இருந்தால் மட்டும் டோட்டலோடு அதை ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் டோட்டல் 0, கவுண்ட் 1. அப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் கவுண்ட்னா டோட்டல் 1 மாறிடும். அதுக்கப்புறமா கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம். இப்போ திரும்ப இங்கேருந்து மேலே போகிறோம். மேலே போய் திரும்ப செக் பண்ணுறோம், கவுண்ட் 5 விட கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்தது அப்படின்னா எஸ் ட்ரூ அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே வரோம். திரும்ப டோட்டலோட இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 அப்படி கிடைக்கும். எப்போ கவுண்ட் வந்து 6 மாறுதோ, அதாவது 5 விட பெருசாக மாறுதோ, அப்போ நான் டோட்டலாக ப்ரிண்ட் பண்ணுறேன், ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் வேலை, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி எழுதுறது? இனிஷியலி டோட்டல் இஸ் 0, கவுண்ட் இஸ் 1, டூ பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் 5. என்ன பிலோ ஸ்டெப்ஸ்? Add count with total, increment
கவுண்ட் பை ஒன். சரி, இது பண்ணியாச்சு. கவுண்ட் அப்போ எப்போ ஃபைவ் ஆகிற வரைக்கும் இந்த ஏபி நடந்துகிட்டே இருக்கும். எப்போ ஃபைவ் ஆயிருச்சோ இல்லை எப்போ சிக்ஸ் ஆயிருச்சோ அப்போ பிரிண்ட் டோட்டல் ஸ்டாப். அவ்வளோதான் வேலை. இப்போ இது எப்படி ப்ரோக்ராமாக மாற்றுறது? இனிஷியலி டோட்டல் இஸ் ஜீரோ, ஓகே, கவுண்ட் இஸ் ஒன், ஓகே, டூ பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் வைல் வென், இதெல்லாம் ஒரே கதை தான். வைல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் உள்ள வரேன், டூ பிலோ ஸ்டெப்ஸ் அப்படின்னு ரெண்டு ஸ்டெப்பை கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டை தான் இங்கே எழுத போகிறேன். அந்த ஏபியை தான் ஆட் கவுண்ட் வித் டோட்டல், டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல். இந்த ஒரு லைன் புரிகிறது தாங்க நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. இந்த லைனும் இதுக்கு அடுத்த லைனும் தான் ரொம்ப என்னையை பொறுத்தளவில் ரொம்ப கஷ்டமான ஒரு லைன். இது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிடுறது தான், மற்றபடி இதில் எந்த வேலையும் இல்லை. எப்போ இந்த லூப் முடியுதோ, லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் டோட்டல், அவ்வளோதான். இதில் ஏதாவது கஷ்டமாகவும் புரியாமலும் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இதை ட்ரை பண்ணலாம். அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ். இப்போ நம்ம ஸ்கேனர் பார்த்தோம் நேற்று, ஆனால் ஸ்கேனர் இன்றைக்கி அப்ளை பண்ணவே இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்கேனர் வச்சு இந்த மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கேனர் வச்சு வாங்கி பண்ணலாம். இப்போ நம்மளாவே ஃபைவ் சிக்ஸ்ன்னு கொடுத்துட்ருக்கோம்ல, இதுக்கு பதிலாக ஸ்கேனர் வச்சு ட்ரை பண்ணலாம். அதையும் அடுத்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு டென் நம்பர்ஸ், அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு டென் நம்பர்ஸ், ஃபிஃப்டி ஃபைவ். சரி, இதெல்லாம் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் கேட்டா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு டென் நம்பர்ஸ் மல்டிப்ளி, இப்போ அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ் தானே பண்ணியிருக்கோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ்னால் அடிஷனுங்கிறதுனால ப்ளஸ் பண்ணிட்டோம். மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்துடலாமா? கரெக்டாக வந்துருமா? இனிஷியலி டோட்டல் இஸ் ஜீரோ, கவுண்ட் இஸ் ஒன், டூ பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் ஃபைவ், ஆட் கவுண்ட் வித் டோட்டல், ஆட் கவுண்ட் வித் டோட்டலுக்கு பதிலாக மல்டிப்ளை கவுண்ட் வித் டோட்டல், இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை ஒன், பிரிண்ட் டோட்டல். டோட்டல் இஸ் ஜீரோ, கவுண்ட் இஸ் ஒன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், டோட்டல் இன் டு கவுண்ட். இது கரெக்டாக வருமா இல்லை இதில் எதுவும் தப்பு இருக்கா? ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன்னா இதில் எதுவும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள். தப்பு இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸ் தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு? ஆமாம், டோட்டல் எப்பவுமே டோட்டலோட இனிஷியல் வேல்யூ ஜீரோன்னு போட்டிங்க, அப்போ ஜீரோ இன்டூ கவுண்ட் ஜீரோ, எனி நம்பர் இன்டூ கவுண்ட் எப்பவுமே டோட்டல் ஜீரோவாகவே இருக்கும், அதனால தான் ஜீரோன்னு அவுட் புட் வரும். அப்போ மல்டிப்ளிகேஷன்னா டோட்டல் ஒன்றுன்னு கொடுத்துருக்கணும். அப்போ ஃபஸ்ட் டைம் ஒன் இன்ட்டு ஒன் ஒன், அடுத்து டோட்டல் ஒன்னாக மாறி இருக்கும், ஒன் இன்ட்டு டூ டூன்னு மாறி இருக்கும், டோட்டல் டூவாக மாறி இருக்கும், டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்ன்னு மாறி இருக்கும். இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதுதான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். ஃபைவ் ஃபேக்டோரியல், ஃபைவ் ஃபேக்டோரியல், ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன், நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போயிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம எழுதியிருக்கிறது தான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸ்னும் சொல்லிக்கலாம், இதை ஃபேக்டோரியல்னு சொல்லிக்கலாம். கரெக்டான்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நம்பர்ஸ் ஆர் ஃபேக்டோரியல், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி குட்டி குட்டியான லூப்பிங் ப்ரோக்ராம்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு இதே மாதிரி நெஸ்டட் லூப்பிங் போகணும். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு நெஸ்டட் லூப்பிங் நம்ம போகலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், நான் இதை அனுப்பிச்சி வைக்கிறேன். நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். அப்போ நாளைக்கு இதை பார்க்கலாமா? சொல்லுங்கள். ஆமாம், டீபகிங் இன்னும் சொல்லலை, அதையும் சொல்கிறேனே. டீபகிங்கும் அப்போ பார்ப்போமா நாளைக்கு, ஏன்னா கொஞ்சம் உட்காந்து சொல்லணும். இன்றைக்கி உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நாளைக்கு வேணால் சொல்கிறேன்.
ஆமா